போன கிளாஸில் வந்து நம்ம அந்த தீர்க்க தீர்க்க தரம் அதுவும் அதுக்கப்புறம் நீ அந்த மாதிரி அபிதா மூலமாகவே எல்லாம் ஒத்துநூட்ட அப்படின்னா லக்ஷணாவும் ஊட்டுடு அப்படிங்கிறதோட நிறுத்தினோம் லாஸ்ட் கிளாஸ்ல இல்லையா ஸோ இன்னி கிளாஸில் வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து தனிகன் அந்த தசரூப தசரூபகம் எழுதின தனஞ்சயன் அப்புறம் அந்த காமெண்டேட்டர் தனிகன் அவளுனுடைய மதத்தை வந்து கண்டனம் பண்ணுறார் அவள் வந்து தாத்பரிய விற்த்தி தான் தாத்பரிய விருத்தி மூலமாகவே வெங்கயார்த்தம் வந்து சித்திச்சுட்டு போடுறோம் அப்படின்னு அவளுடைய மதம் ஃபஸ்ட்டு அவளுடைய மதத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து விஸ்வநாதர் வந்து கண்டனத்துக்கு போகிறார் அதாவது இவாளை பொறுத்தவரை என்ன எப்படி ஆரம்பிக்கிறா அப்படின்னா உலகத்துல எல்லாமே வந்து ஒரு காரியத்தை நோக்கி தான் போறது அது வந்து லௌகிக வாக்கியமா இருந்தாலும் சரி அலௌகிக வாக்கியமா இருந்தாலும் சரி வேத வாக்கியங்களும் ஒரு காரியத்தை தான் நமக்கு அவைகள் எழுதப்பட்டன அதே மாதிரி லௌகிக வாக்கியம்ங்கிறது கடமானைய அப்படின்னு ஒரு லௌகிகம் வாக்கியம் சொன்னோம் அப்படின்னா அது வந்து அந்த ஆணையன கிரியா ஏதோ ஒரு காரியத்தில் போய் முடியுறது ஸோ அக்கார்டிங் டு இவா என்ன சொல்கிறா தாத்பரிய சக்தியினுடைய எண்டே அந்த விஷயத்தினுடைய காரியம் எதுவோ அதில் போய் முடியறது தான் வேலை அப்படிங்கிறார் உலகத்துல வந்து எல்லாமே வந்து ஒரு காரியம் ஒரு பிரவருத்தி அதை குறிச்சி தான் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த தத்பரத்துவே அந்த காரியப்பரத்துவே இல்லை இல்ல அத்த்பரத்துவே காரியம் இல்லாமல் இருந்துடுத்த அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு உண்மத்த வாக்கியம் மாதிரி கன்சிடர் பண்ணுவா அனுபாதயம் அனுபாதயம்னாலே மத்தவாளால அனங்கீகார ஓகே உண்மத்த வாக்கியம் மாதிரி அத கன்சிடர் பண்ணுவாள் அதனால காவிய சப்தங்களுக்கு அதனுடைய காரியமே என்ன அப்படின்னா நிரதிஷய சுகாஸ்வாதம் தான் அந்த சுகத்தை தான் அந்த கவிக்கோ அந்த படிக்கிற அந்த சஹ்ருதயனுக்கோ அந்த காவியம் வந்து ஒரு கவி வந்து ஒரு காவியத்தை எதுக்காக எழுதுறான் அப்படின்னா தர்மார்த்த காம மோக்ஷம் குறிச்சி அவன் எழுதலாம் எழுதுற காவியம் யசசையா அர்த்த கிருத்தே விவகார விதே சிவேத்தரையெல்லாம் சொல்லிக்கலாம் பட் அந்த கிவ் தஸ்வாதம் குடுக்கறதுக்கோசரம் தான் ஒரு கவி வந்து ஒரு காவியத்தை எழுதுறதுல பிரவர்த்திக்கலாம் அதே மாதிரி ஒரு ரசிகனோ ஒரு சஹிருதயனோ அந்த காவியத்தை வந்து எதுக்காக படிக்கணும்னு ஆசைப்படுறான்னா அந்த என்ஜாய் தான் அதுலேருந்து அவனுக்கு என்ன ஒரு ஒரு அனுபூதி அவனுக்கு ஒரு சுகாஸ்வாதம் ஆறுது அதுதான் அதுக்கோசரம் தான் பண்ணுறான் சோ ஆக மொத்தம் ஒரு காவிய சப்தத்தினுடைய பிரயோஜனம் ஆர் காரியம் எதுல வந்து கொண்டு போய் முடிய போகிறது அப்படின்னு கேட்டேன்னா சுகாஸ்வாதம் ரசாஸ்வாதம் அதுல தான் நிரத்திஷய சுகாஸ்வாதம் தான் போய் முடிய போறது அந்த நிரத்திஷய சுகாஸ்வாதம்ங்கிறது என்னது அப்படின்னா அந்த ரசத்தை அனுபவிக்கிறதுங்கிறதுல தான் இருக்கு அதுதான் நிரத்திஷய சுகாஸ்வாதம் அதை விட்டுட்டு தர்மார்த்த காம மோக்ஷம் குறிச்சி அந்த காவியம் வந்து பிரவர்த்திக்கல தர்மார்த்த காவிய காம மோக்ஷங்களை குறிச்சி பிரவர்த்திக்கிற டெக்ஸ்ட் வந்து வேதாந்த டெக்ஸ்ட் மற்ற டெக்ஸ்ட் எல்லாம் காவியத்துல தர்ம சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம் மற்ற எல்லா சதுர்வித புருஷார்த்த சம்பந்தமான விஷயங்களை பற்றி டீல் பண்ணிருக்கலாம் காவியத்தில் ஆனா அந்த காவியத்தினுடைய பிரைமரி விஷயம் பிரைமரி ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு அப்செக்டிவ் ஆஃப் த பொய்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தேன்னா அது வந்து சுகத்தை கொடுக்கறது ரசாஸ்வாதம் ரசாஸ்வாதம்ங்கிற ஒரு நிரதிசய சுகாஸ்வாதத்துக்கு ஆசுரம்தான் அந்த காவிய சப்தங்கள் பிரவர்த்திக்கிறது ஸோ அந்த காவிய சப்தங்களுடைய காரியம் வந்து நிரதிசய சுகாஸ்வாதத்துல போய் முறியறது அதனால என்னுடைய தாற்பரிய விருத்தியே அதை வந்து கொடுத்துடுறது அப்படிங்கிறான் அப்புறம் எங்க எத்தனை காவிய சப்தாக தத்திர அலௌகிக ஆனந்தாக எத்தனை காவிய சப்தாக ந தத்திர அலௌகிக்க ஆனந்தா ந அப்படின்னு ஒரு அனுமானத்தையும் வேற சொல்லிக்கிறான் மேலும் நீங்க வந்து எற்பரக சப்தகா சக சப்தார்த்தகன்னு ஒரு நியாயம் சொல்றேள் எது வரைக்கும் அந்த சப்தத்தினுடைய பிரவிற்த்தி அதாவது அந்த சப்தத்தினுடைய வியாபாரமானது எந்த அர்த்தத்தை கொடுக்கணும்னு வந்திருக்கோ அது வரைக்கும் ந விரமந்தின்னு நீங்க சொல்றேள் அதே மாதிரி நீங்க எடுத்துன்னா கடபதம் அப்படிங்குறது கம்புக்ரீவாதிமந்தம் அர்த்தம் போதைய தூ அப்படின்னு எனக்கு ஒரு இச்சா இருந்ததுன்னா அந்த இச்சா முடியற வரைக்கும் அந்த தாற்பய விற்பியானது என்னுடைய இந்த வியாபாரமானது நிக்க போறது இல்ல ஏன்னா நீங்க வந்து தோலனா பண்ண முடியாது இந்த தாத்பரிய விருத்தி இது சொல்லிட்டு நிந்திரும் அது சொல்லிட்டு நின்றுரும் ஒரு ஒரு பிராக்கெட்டுக்குள்ள இந்த தாத்பரிய விற்பிய போட முடியாது அதே மாதிரி நான் வந்து இதையும் சொல்லிப்பேன் கங்காயாம் கோஷகாங்கிற இடத்துல அந்த தீரபதம் சொல்ற வரைக்கும் எனக்கு இச்சா இருக்குன்னா அந்த தீரபதம் அது கொடுக்கும் அப்படிங்கிறான் அதே மாதிரி நீங்க அதே மாதிரி நான் வெங்கியார்த்தத்தையும் சொல்லிட்டு போறேன் இப்ப பிரம்மதார்மிக விஷரப்துற ஒரு ஸ்லோகத்துல நீ வந்து ஸ்வச்சந்தம் விகர அங்க வந்து ஒரு ஒரு கிராம ஒரு திருப்த சிம்ஹம் இருக்குப்பா இத்தனால அந்த நாய் ஓடின் இருந்தது நீ நாய்க்கு பயந்து நீங்க வராம இருந்த இப்ப நீ தைரியமாவா ஏன்னா அந்த நாயை வந்து அந்த சிங்கம் வந்து அடிச்சு தூங்குறது வாத்தியார்த்தம் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அந்த கேட்கிற அந்த ஸ்ரோதாக்கு வந்து விதிபூர்வகமான விகர அப்படிங்கறது அபிதையா தெரியறது நிஷேத பூர்வமான மா விஹர அப்படிங்கிறது வெங்கியார்த்தமா தெரியறதுன்னு நீ சொல்ற நான் இந்த தனிக மதத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா விதி நான் வந்து விஹர அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சொல்ற அந்த வக்தா இருக்கான் பாரு ஸ்பீக்கர் அவனுடைய இச்சா வந்து அந்த நிஷேத பூர்வகம் சொல்ற வரைக்கும் இருக்கும் சோ அந்த நிஷேத பூர்வகமா நீ எது வெங்கியார்த்தம் மூலமா சொல்றியோ அத அந்த அந்த வக்தாவினுடைய இச்சையினால நான் தாத்பரிய விருத்தி மூலமாவே ஃபுல்லாவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றான் இதுதான் ஆக்ஷேபம் நெக்ஸ்ட் மூணு நாள் லைன்ல எத் புனகா உத்தம் பௌருஷேயம் அபௌருஷேயம் வாக்கியம் சர்வமேவ காரியபரம் இப்ப நான் சொன்னதுதான் லோகத்துல பௌருஷேயமான வாக்கியங்களும் அபௌருஷேயமான வாக்கியங்கள் எல்லாமே வந்து காரியபரம் காரியத்துல போய் தான் நிற்கும் பௌருஷேயம்ங்கிறது லௌகிக வாக்கியங்கள் அபௌருஷேயம்ங்கிறது வேதவாக்கங்கள் பௌருஷேயம்ங்கிறது கடமானயங்கிற ஒரு லௌகிக வாக்கியம் அதே மாதிரி அபௌருஷேயம் வாக்கியமான வேத வாக்கியங்கள் எல்லாமே காரியத்துல தான் போய் முடியும் அப்படி இருக்கும்போது அனுபாதேயாத் அனுபாதேயத்துவாது உண்மத்த வாக்கியவது அதத்பரத்வே அதத்பரத்வே அப்படின்னா காரிய பரத்துவ அபாவேன்னு அர்த்தம் அது அந்த காரியத்துல போய் முடியவில்ல முடிய முடியாத பட்சத்தில் அனுபாதேயத்வாது அப்படின்னா எல்லாராலும் ஒற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற காரணத்தினால் அதை வந்து அந்த அதத்பரத்துவம் அதாவது காரிய பரத்துவ அபாவமா இருக்கிற வாக்கியங்கள் எதுக்கு ஈக்குவலா கன்சிடர் பண்ணப்படுறது அப்படின்னா உண்மத்த வாக்கியம் அது எப்படி ஒரு பைத்தியக்காரனுடைய பேச்சு வந்து சீரியஸா எடுத்துக்கொள்ளப்படவில்லையோ அதே மாதிரி அதத்பரத்வே ஒரு காரியத்துல ஒரு விஷயம் போய் இறங்கல அப்படின்னா அவை அந்த வாக்கியங்களை நாங்க வாக்கியங்களாவே யாராலையும் ஒத்துக்கொள்ளப்படவில்லை புரியறது உங்களுக்கு மேலும் ததஷ காவிய சப்தானா நிரதிஷய சுகாஸ்வாத வெதிரேகேன பிரதிபாதிய பிரதிபாதகையோ ಪ್ರವೃತ್ತಿ ಔಪಾಯಿಕ ಪ್ರಯೋಜನ ಅನುಪಬ್ರತಿಶಯಸುಖಾಸ್ವಾ ಕಾರ್ಯತ್ವೇನ ಅವಧಾರ್ಯೆ ಮೇಲು ತತಶ್ಚ ಮೇಲು காயசப்தானாம் நிரதி சய சுகாஸ்வாத வியிரேகேன இந்த காவிய சப்தங்களுக்கு சய எண்ணில் அடங்காத சுக ஆஸ்வாதம் சுகத்தை அனுபவிப்பது ஆர் சுகத்தை தருவது இதை வதிரேகேன வெதிரேகேனா வினா இந்த ஆஸ்வாத ஆஸ்வாதனேன வினா இந்த காரிய இந்த காவியத்துக்கு சந்தோஷத்தை தருவது அதை தவிர வெத்திரேக்க என்னன்னா வினா நர்த்தோம் அதை தவிர பிரதிபாத்ய பிரதிபாதக யோகோ அப்படின்னா ரசிகா சகிருதயா பிரதிபாதகா அப்படின்னா கவி சோ ரசிகனும் கவியும் இந்த கவி மற்றும் சஹிருதயாளுக்கு இந்த காவிய சப்தங்கள் மூலமா ஒரு பிரவருத்தி ஆச்சுன்னு வச்சுக்கோ என்ன காவிய படனே பிரவிற்த்தி காவியம் படிக்கிறதுல ஒரு முயற்சி செய்பவனுக்கு அதாவது காவிய லேகனே பிரவிற்த்தி காவியம் எழுதுறதுல ஒரு பிரவிற்த்தி யாருக்கு கவிக்கு இவா ரெண்டு பேருக்குமே இந்த பொயட்டுக்கும் இந்த கவிக்கும் சரி இந்த சஹிருதயனுக்கும் சரி அந்த ரசாஸ்வாதத்தை தவிர அந்த ரசாஸ்வாதம் அந்த ரசத்தை அனுபவிக்கது அனுபவிப்பது அப்படிங்கிற ஒரு பலனை குறித்து கவி வேற எந்த பலனை குறித்தும் கவி எழுதுவ எழுதுறதில்லை சஹிருதயன் படிக்கிறது இல்லை அவ ரெண்டு பேரும் பிரதமம் பிரதானமா ஒரு காவியத்தை படிக்கிறா அந்த காவியத்துல அவளுக்கு பிரவிறத்தி இருக்கணும் அந்த பிரதிபாதியக அப்படிங்கிற அந்த சஹ்ருதயனும் பிரதிபாதக யோகோ கவி அவ ரெண்டு பிரவருத்தி பிரிநா இவனுக்கு வந்து அஹ் பிரதிபாத்தியனான ரசிகனுக்கு காவியம் படிக்கிறதுல பிரவருத்தி பிரதிபாதகனான கவிக்கு காவியத்துல எழுதுறதுல பிரவருத்தி இது ரெண்டுமே ஔபாயிக பிரயோஜன அனுபலப்தேகே ஒரு உபாய சம்பந்தமான ஔபாயிக பிரயோஜனம்னா இங்க தர்மார்த்த காம மோட்சம் அப்படிங்கிற ஒரு பிரயோஜனமானது அனுபலப்தி ந உபலப்தி கிடைக்கிறது இல்ல அதை தவிர நிரதிசய சுகாஸ்வாதக ஏவ காரியத்துவன அவதாரியதே அந்த காவியத்துக்கு நிரதிஷய சுகாஸ்வாதமான ரசாஸ்வாதமே தான் காரியத்துவன அவதாரியதே காரிய ரூபமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மேலும் இந்த நிரதிஷய சுகாஸ்வாதம் அதாவது இந்த ரசாஸ்வாதம் இருக்கு வரு அத காரியத்துமேனு அவதாரியதே அந்த காரியத்துவம்ங்கிறது என்னது எது மூலமா வருது அந்த காரியத்துவம் உனக்கு எனக்கு தாத்பரியார்த்தம் மூலமாக தாற்பயம் மூலமாக வருது அந்த தாத்பரிய விற்பி மூலமாகவே எனக்கு வந்து இந்த ரசாஸ்வாதத்தினுடைய பிரதீதி வந்துடுறது நான் அதை எப்படி சொல்லிப்பேன் அப்படின்னா எத்தனை காவிய சப்தாகா தத்த அலௌகிக ஆனந்தாகா சொல்லிப்பேன் எியப்தாக நவந்தி தற்ப ந भवति அப்படின்னு சொல்லிப்பேன் இந்த நிரதிஷய சுகாஸ்வாத ரூப ரசக அந்த ரூபமான இந்த ரூபமான சப்தங்களினுடைய அர்த்தமானது தாத்பரிய விஷயம் மூலமாதான் எனக்கு தெரியறது மேலும் சப்தார்த்த இது நியாயாது எந்த வியாபாரத்தை குறிச்சு எந்த எந்த ஒரு வியாபாரமானது எந்த அர்த்தத்தை கொடுக்கணும்னு இருக்கோ அது வரைக்கும் அதனுடைய வியாபாரத்தை அதை நிறுத்தறதில்லங்குற ஒரு நியாயம் மூலமாக எனக்கு கட அப்படின்னு ஒரு பதத்துக்கு அர்த்தம் வந்து எது வரைக்கும் புரிக்கும் அப்படின்னா கம்பு கிரீவாதி மந்தம் அர்த்தம் வரைக்கும் புரிக்கும் அதே மாதிரி நான் கங்காயாம் கோஷகாங்கிற இடத்துல எனக்கு தீர தீர்த்தம் வர வரை வரைக்கும் எனக்கு அந்த அந்த வியாபாரம் வந்து என்ன பொறுத்தவரையில் நிற்காது நீ வந்து சப்த புத்தி கர்மனா அந்த வியாபாரத்தை கொடுத்துட்டு நிந்துரும்னு சொல்ற இல்லையா நான் வந்து எனக்கு அந்த தாத்பரிய விருத்தி இந்த வாச்சியார்த்தத்தையும் கொடுத்துட்டும் அதுக்கு மிஞ்சி நிற்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும் நான் சொல்றேன் அதே மாதிரி பிரமதார்மிக விஷ்ரப்தங்கிற இடத்துலயும் ஸ்ரோதாங்கிறவன் விதி பூர்வகமா விஹர அதுக்கு வந்து நீ வந்து விஹரான்னு அபிதையா சொல்ற மா விகரன்னு வெங்கையா வெங்கையார்த்தமா சொல்றேன் ஆனா நான் என்ன சொல்றேன் அந்த அந்த வக்தா இருக்காம்பர் அவனுக்கு வந்து விகரன்னு அவன் சொல்றான் ஆனா மா விஹரங்கிற ஒரு அர்த்தம் வந்து அந்த சிரோதாக்கு ஸ்புரிக்கிற வரைக்கும் இந்த வக்தாவினுடைய காரியம் முடியல அது வரைக்கும் இந்த தாற்பய விருத்தியே பிரவர்த்திச்சுண்டு அந்த அர்த்தத்தையும் கொடுத்துரும் கிளியரா இருக்கா சோ இந்த மாதிரி சொல்லி இவன் முடிக்கிறான் இப்போ வந்து இவர் வந்து கொஸ்டின் கேட்குறார் இப்போ நீ வந்து இந்த தத்பரத்துவம் அத்த்பரத்துவம்னு சொல்றிய தற்ப தற்பம்னா என்ன அதில் அத்த்பரத்துவே அனுபாதையு நீ ஒரு சென்டென்ஸ் சொன்னியே அந்த அத்தபரத்துவத்தில் தத்பரத்துவம் நீ ஏதோ ஒத்துக்கிற ஏன்னா அந்த தத்பரத்துவங்கிறது காரியபரத்துவம் அதத்பரத்துவங்கிறது காரியபரத்துவ அபாவம் இப்போ வந்து அந்த தத்பரத்துவம்ங்கிறது காரியபரத்துவம்னா அந்த காரியபரத்துவங்கிற அந்த தத்பரத்துவம் எதனால கிடைக்கறது அந்த தத்பரத்துவங்கிற ஒரு வார்த்தை மூலமா நீ எதை சொல்ல வர ஏன்னா அந்த தத்பரத்துவங்கிற ஒரு வார்த்தையினால தது அர்த்தத்துவம் அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா நான் வந்து அஹ் வெங்கயார்த்தம்னு அதை நான் எடுத்துப்பேன் தற்பரத்துவம்ங்கிற உன் ஒரு வார்த்தையினால தத் தாத்பரிய விற்த்தியா போதகத்துவம்னு நீ சொன்னா டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து ததர்த்தத்துவம் நீ சொல்லிட்ட அப்படின்னா நான் வெங்கியார்த்தம்னு எடுத்துப்பேன் எனக்கு வந்து அதுல வந்து ஒரு விவாதமும் கிடையாது ஏன்னா வந்து எனக்கும் வந்து நானும் வெங்கியத்தை ஒத்துக்கிறதுனால நீயும் ஒத்துணும் ஒத்துணுட்டேங்கிறதுனால எனக்கு அதுல வந்து ஒரு டிபேட்டும் கிடையாது நீ வந்து தத் தத் தற்பத்துவம்ங்கிறதுனால தாற்பரிய விறத்தினால போதகத்துவம் நீ ஒத்துண்டேனா நான் இங்கே வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா தாற்பரிய விறத்தியா விறத்தினால போதகத்துவம் நீ சொல்றியே இந்த தாற்பயம்ங்கிற பெயர் உள்ள விறத்திங்கிறது என்ன அது வந்து அபிகித அன்வயவாதியினால ஒத்துக்கொள்ளப்பட்ட பட்சமா இல்லைன்னா வேற ஒரு தாற்பரிய விறத்தியா அபிகித அன்வயவாதினால ஒத்துக்கொள்ளப்பட்ட பட்சம் அப்படின்னா நான் முதலே ஆன்சர் கொடுத்தாச்சு இதுக்கு அபிகித அன்வயவாதினால ஒத்துக்கொள்ளப்பட்ட தாத்பரிய விற்பியானது அந்த சம்சர்க்க மாத்திர போதகத்துவம் அதுக்கு வெங்கியார்த்தம் போதம் பண்றதுல சாமர்த்தியமே கிடையாது ஏன்னா அதுக்கு போதம் பண்றதுக்கே சாமர்த்தியம் இல்லை அது எங்க வந்து வெங்கயா வெங்கியத்தை வந்து போதம் பண்ண போறது அதனால நான் தத்தமேவ உத்தரம் நான் முன்னாடியே வந்து அதுக்கு ஆன்சர் கொடுத்தாச்சு செகண்ட் வந்து நீ வந்து தாத்பரிய விற்த்தின்னு நீ வந்து அந்த அபிகிதான்வயவாதி மதம் இல்லாம வேற ஒரு தாற்பய விற்பி அப்படின்னு ஒத்துண்டேன்னா அங்க வந்து நம்ம வந்து நாம மாத்திரே விவாதம் அங்க வந்து வெறும்னா த டிஸ்பியூட் இஸ் ஒன்லி அபவுட் த நேம்ஸ் நீ வந்து தாத்பரிய விற்தின்னு சொல்ற நான் அதை வந்து வெஞ்சனா விற்த்தின்னு சொல்றேன் ஏன்னா நீயும் வந்து நாலாவது ஒரு 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 அர்த்தம் வருது அந்த அர்த்தத்தை நான் தாத்பரிய விற்த்திமா மூலமா அடைஞ்சுக்கிறேங்கிற நான் அதை வெஞ்சனா விற்த்தி மூலமா அடைஞ்சுக்கிறேங்கிற ஆக மொத்தம் ரெண்டு பேரும் நாலாவதா ஒரு விருத்தி வந்து ஒரு அர்த்தம் வருதுங்கிறத ஒத்துட்டோம் பட் வி ஆர் ஸ்டில் ஃபைட்டிங் ஒன்லி இன் அக்செப்டிங் த நேம்ஸ் அது இன்னொன்னு என்ன அப்படின்னா நீ வந்து நான் வந்து தாத்பரிய விற்பி மூலமாவே எனக்கு வந்து எல்லாமே சிதிச்சிரும் காரியங்களும் சிதிச்சிரும் அப்படின்னா அது முடியாது சப்த புத்தி கர்மனா வியாபார இது இத்தி ந விற்பி விராமக ஏன்னா வந்து தாத்பரிய விற்பி இப்ப நான் அந்த பிரம்ம சொன்னேனே சொன்னனே அதனுடைய அந்த வக்தாவினுடைய இச்சா பூர்த்தி வரிக்கும் என்னுடைய தாத்பரிய விற்பி பிரவருத்திக்கும் அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா என்னோட சப்த புத்தி கர்மனா வியாபார அபாவகாங்கிற ஒரு கோட்டேஷனே நீ எடுத்துக்கிற அந்த வியாபாரமானது அது வரைக்கும் நீடிக்கும் அப்படிங்கிற அந்த வியாபாரம் முடிகிற வரைக்கும் அதனுடைய காரியங்கள் பிரவர்த்திக்கும்னு அந்த நியாயத்தை எடுத்து நீ இது சொன்ன அப்படின்னா அது வந்து இங்க ரசத்துக்கு வந்து சித்திக்காது ஏன் அப்படின்னா விபாவாதிகள் விபாவிகளை வனா நீ வந்து ஒரு ஒரு சம்சர்க்க போதகமா நீ சொல்லலாம் ஆனா ரசத்தை அந்த மாதிரி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ரசத் ரசங்கிற ஒரு காரியத்துக்கு எது காரணம் அப்படின்னா விபாவம் அனுபாவம் பாவம் இதை நான் சொல்லல பரதமுனி சொல்லியிருக்கார் நீ இந்த மாதிரி தாத்பரிய விற்பி மூலமாவே அந்த வியாபாரம் முடிகிற வரைக்கும் நான் விபாவாதி அனு விபாவம் அனுபவம் பாவம்னு காரணபூதமா இருக்கிற விஷயங்களையும் தாத்பரிய விற்பி மூலமாவே சொல்லிடுவேன் காரிய காரிய ரூபமாக இருக்கிற ரசத்தையும் நான் தாத்பரிய விறத்தி மூலமாக சொல்லிடுவேன் அப்படின்னா அது சரி வராதுப்பா ஏன்னா பரத முனிவர் வந்து இது காரணம் அது காரியம்னு தனியா சொல்லியிருக்கார் சொல்லிட்டு போட்டோமே காரணம் காரியம் ரெண்டுத்தையுமே நான் தாத்பரிய விற்பி மூலமா சொல்லிடுறேனே அப்படின்னா அது சரி வராது ஏன்னா காரணம்ங்கிறது காரியத்துக்கு முன்னாடி இருக்கணும் காரியம்ங்கிறது காரணத்துக்கு பின்னாடி இருக்கணும் அவைகள் ஒரு மாட்டினுடைய கொம்பு மாதிரி கிடையாது லெஃப்ட் கொம்பு ரைட்டு கொம்பு ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்கு அந்த மாதிரி காரணமும் காரியமும் ஒரே சமயத்துல இருக்கிற பிரசக்தி கிடையாது அதனால ஒன் தாத்பரிய விற்பி மூலமா இதுக்கு இந்த ரசம்ங்கிறது ஆஸ்வாதனை பண்ணப்படாது இதுதான் அடுத்த டுவெண்டியத்துக்கு காரிகா வரைக்கும் விஷயம் இப்ப நான் சொன்ன நம்ம டெக்ஸ்ட்டில் வந்து படிச்சுட்டு போகலாம் நான் பதினாலாவது காரிக தத்திர ப்ரஷ்டவ்யம் கிம் இதம் தத்பரத்துவம் நாம இப்ப வந்து அதத்பரத்வே அனுபாதயத்வாது தற்பரத்துவே உபாதயத்துவான்னு சொல்லியாச்சு காரியபரத்துவே தான் இருக்கும் எல்லாம் எல்லாராலையும் அங்கீகாரம் பண்ணப்படுகிறது அதத்பரத்துவம்னா காரியபரத்துவ அபாவம் அப்படின்னா மத்தவளால ஒத்துக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு ஆறுது இந்த அத்த்ப்பரத்துவம் ஆர் தத்பரத்வம் தத் அப்படின்னா தத்பரத்வே உபாதேயத்துவாத் இது ஸ்தலே இத்தியர்த்தா தத்த இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா தத்பரத்வே உபய உபாதேயாத் இது ஸ்தலே அந்த இடத்துல அந்த காண்டெக்ஸ்டில் தத்பரத்வம் நாம கிம் இந்த தத்பரத்வம் தத்பரத்வம்னு ஏதோ ஒன்று சொல்கிறியே அந்த தற்பரத்துவங்கிறது என்னப்பா தத் அர்த்தத்வம் வா தாத்பரியவத்தியா தத் போதகத்வம் வா தத் அர்த்தக தத் அர்த்த அர்த்தத்வம் அப்படின்னா இங்கே வந்து தத்பரத்துவம்ங்கிறது என்ன அப்படின்னா தற்பரக்கம் நாம தது அர்த்தத்துவம் வா வெங்கியார்த்தம் வா இல்லைனா அரல்ஸ் தாத்பரிய விற்த்தியா போதகத்துவம் வா தாத்பரிய விற்பி மூலமாக அந்த வெந்தி வெங்கியார்த்தத்தை போதிக்கிறதா அதாவது எத்பரத்வம் சப்தக சஹ சப்தார்த்தக எதை குறித்து ஒரு சப்தமானது எத் பரத்வம் சப்தக சஹ சப்தார்த்தக அதை குறித்து அந்த சப்தத்தின் அர்த்தமான் அர்த்தமானது இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது எதை குறித்துன்னு இருக்கு இல்லையா அந்த அதை குறித்து அப்படின்னு சொல்றியே அதுதான் அந்த தத்பரத்வம் நீ சொல்ற அந்த என்ன அந்த தத்பரத்துவம்ங்கிறது தர்த்தத்வம் வெங்கயார்த்தமா இல்லைன்னா தாத்பரிய விற்த்தியா தத் போதகத்துவம் வா தாத்பரிய விற்பி மூலமாக அதை போதிக்கிறதா அர்த்தத்தை போதிக்கிறதா ஆத்தியன விவாதம் தெர் இஸ் நோ ஆர்குமெண்ட் இன் தி ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா காவிய வாக்கியம்ங்கிறது வெங்கயார்த்த பர பர்த பறக்கம் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஆர்குமெண்ட்டும் கிடையாது ஏன்னா வெஞ்சனா மூலமாக வெங்கயார்த்த வெங்கியார்த்தமானது போதிக்கப்படுகிறது அப்படின்னு நீ சொல்லிட்ட அப்படின்னா எனக்கு அதுல வந்து ஒரு டிஸ்பியூட்டும் கிடையாது ஏன்னா நானே அதை தான் ஒத்துக்கிறேன் தது அர்த்தத்தை அனா அனபாயாத்து அனபாயாதுன்னா தெர் இஸ் நோ டீவியேஷன் ஃப்ரம் த மீனிங் தது அர்த்தத்வம் தற்பரத்வம் நாம தது அர்த்தத்துவம் நீ சொல்லிட்டேன்னா எனக்கு அர்த்தம்லேந்து டீவியேட் ஆகாது

விருத்தியா போதகத்துவம்னு செகண்ட் ஒன்று கா இயம் இந்த ரெண்டாவது தாற்பயிருத்தாத்யாவது அந்த இடத்துல தாத்பரிய விருத்தி என்று உள்ளே தாற்பயம் என்று உள்ள கா இயம் விற்திஹி எது இந்த விருத்தியானது இது அபிஹித அன்வய வாதிபி அங்கீகிரா தன்யாவா இந்த தாத்பரிய விற்த்தின் நீ சொல்றியே அது அபிஹித அன்வயவாதிகளால ஒப்புக்கொள்ளப்பட்ட தாத்ய விற்தியா இல்லனா அதை தவிர வேற ஏதாவது தாத்பரிய விற்பிஹி இது அப்படின்னு அர்த்தம் ஆத்தியே அப்படின்னா அபிஹித அன்வயாதிபி ஸ்வீகிருதா தாத்பரிய விற்பிஹி இது தத்தம் ஏவ உத்தரம் ஆன்சர் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டு கொடுக்கா கொடுத்தாச்சு என்ன உத்தரம் கொடுத்தோம் நமக்கு தாத்ய விற்பி சம்சர்க மாத்திரே பரிக்ஷீனா நவ் வெங்க போதின முதலே நம்ம சொல்லியாச்சு ஞாபகம் ஞாபகா தித்தியே தூ மாத்திர விவாத தன்மதே அப்படி துரிய விற்பி சித்தேகே திவித்தியே ரெண்டாவது பட்சத்துல நான் வந்து தாத் இந்த அச்சீவ் த ரிசல்ட் என்ன ரிசல்ட் இந்த துவனி ஒரு ரசம்ங்கிற ரிசல்ட்டை தாற்பய விற்பி மூலமாகவே சொல்கிற அந்த ரெண்டா அதிலே நான் சொல்லிடுவேன் எனக்கு வந்து வெஞ்சனா வியாபார அங்கீகாரே கௌரவா கௌரவம் வந்துடும் அந்த கௌரவம் வரக்கூடாதுங்கிறதுனால நான் தாத்பரிய விற்த்தி மூலமாகவே அந்த வெங்கயார்த்தம் நீ ஒன்று சொல்கிறியே அதை ஒ அதையும் நான் ஒத்துன்றேன் அப்படிங்கிற அந்த ரெண்டாவது த்வித்தீயத்து அந்த த்வித்திய தூக்கு இந்த அர்த்தம் த்வித்திய தூ அப்படின்னா என்ன அப்படின்னா நான் வந்து ரசம் ஆர் துவனி அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை தாத்பரிய விற்த்தி மூலமாகவே ஒத்து கொண்டுடுறேன் வந்துடும் எனக்கு சித்திச்சிடும் எனக்கு வெஞ்சனா நான் ஒரு வெஞ்சனான ஒரு வியாபார அங்கீகாரே எனக்கு கௌரவம் சித்திச்சிடும் ஸோ கௌரவ அபாவாத்து கௌரவம் வேண்டாம் எனக்கு ஜாஸ்தி வேண்டாங்கிறதுனால நான் வந்து தாத்பரிய விற்பி மூலமாகவே அதை வந்து சிந்திச்சுக்கிறேன்னு சொல்கிறான் அதுதான் அந்த த்வித்திய தூக்கு அர்த்தம் நாம மாத்திரே விவாதங்கிறது சித்தாந்தி த்வித்திய தூ நாம மாத்திரே விவாதக நீ வந்து நீ என்ன அக்செப்ட் பண்ணிட்டுருக்க ஒன்மோர் ஒன் ஒன்மோர் விருத்தியை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க சரியா ஆனால் நீ அந் அந்த அந்த தன்மதே அபி அபிஹித அன்வயவாதி மதே அப்படி தாத்பரியார்த்திய கேவலம் பதார்த்த அன்வயே போதனை பரீட்சீனத்துவாத்து துரியக நான்காவது விற்பி என்பது சித்திச்சு புரியறதா ஒன் ஒன் இடத்துல நீ வந்து நான் நாலாவதா ஒன்று ஒத்துக்கலை அது தாத்பரியம் மூலமாகவே சித்திக்கிறேங்கிறேன் ஸோ நான் என்னோட தான் நீ தூ தாற்பய விற்த்தின்னு சொல்கிற உனக்கும் எனக்கும் அந்த நேம்ல தான் டிஃப்ரென்ஸ் நேம்ல தான் டிபேட் ஆர்குமெண்ட் நாம மாத்திரை விவாதம் தன் மதே அப்பி அப்படின்னா திருப்பியும் வந்து அபிகிதன்மயவாதியை எடுக்கிறார் அவா மதத்துலேயும் என்ன துரிய விறத்தி சித்தேகே நான்காவது ஒத்துண்டு தான் இருக்கா புரியிறதா ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு முடிக்கிறார் நெக்ஸ்ட்டு பதினெட்டாவது காரிகையில் நனு அஸ்து யுகபதேவ விபாவாதி விவாவாதிசம்சர் ரசாதேஷ பிரகாசனம் இயோ ஹேதுபலபாவ அங்கீகாராது சரி இப்போ வந்து விபாவாதிகள் காரணம் அந்த விபாவதிகளுடைய சப்தங்களுடைய அர்த்தம் நமக்கு வாச்சியார்த்தம் மூலமா வரும் ஆனா அந்த ரசத்தினுடைய பிரதீதி நமக்கு வெங்கியார்த்தம் மூலமாக தான் வரும்னு சொல்றோம் நான் என்ன சொல்றேன் என்னுடைய நான் என்ன ஒத்துன்றிருக்கேன் தாத்பரிய அதாவது நான் தான் இந்த தனிக்க மதம் தனிக்க மத்தத்துல என்ன ஒத்துண்டிருக்கார் அப்படின்னா தாத்பரிய விற்பி மூலமாகவே ஏன்னா அந்த தாத்பரிய விற்பிக்கு நீ வந்து ஒரு ஒரு வந்து தௌலம் போட முடியாது இவ்வளோதான் அதனுடைய கெப்பாசிட்டிங்கிற மாதிரி நீ கொடுக்க முடியாது அதனால அவைகள் வந்து இந்த விவாவாதிகளையும் கொடுத்துட்டும் ரசத்தினுடைய பிரதீத்தையும் கொடுக்குற வரைக்கும் அதனுடைய வியாபாரமானது நிற்காது அப்படின்னு தனிக்கரை சொல்லியிருக்கார் அது சரி வராது ஏன்னா விவாவாதிகள் காரணம் வந்து காரியம் அப்படின்னு பரதமுனியே சொல்லியிருக்கார் இல்லை இல்லை நான் வந்து காரணபூதமாக இருக்கிற விபாவாதிகள் அதாவது விபாவம் அனுபவம் தாற்பய சக்தி மூலமாக யுகபதேவ ஒரே சமயத்தில் விபாவாதி சம்சர்கசிய விபாவங்கள் விபாவம் அனுபவம் வெச்சாரி பாவங்கள் இவைகளுடைய அர்த்த போதனம் அந்த சமயத்திலேயே தற்காலிகமேவ யுகபதேவ ரசாதேஷ ரசத்தினுடைய பிரதீத்தியும் எனக்கு வந்துடும் அப்படின்னு இந்த தனிகன் வந்து சொல்கிறான் எப்படி அப்படின்னா சப்தபுத்தி கர்மணா வியாபார வியாபாரபாவாக இது நியாயேன ந விற்பி விராம ஏன்னா அந்த விருத்தி வந்து அந்த அர்த்தத்தை கொடுத்துட்டு நின்றுடும்னு நான் சப்த புத்தி கருமனாலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் வந்து இந்த தாற்பய விற்பிக்கு தான் நான் ஒரு அளவே சொல்லலையே அது எவ்வளோ தூரம் வேணால் போகும் ஸோ வந்து காரணமாக இருக்கிற விவாவாதிகளையும் காரியமாக இருக்கிற ரசத்தியும் யுகபதேவ ஒரே சமயத்தில் பிரகாசனம் நனு அஸ்து யுகபதேவ தற்காலிகமேவ தாற்பரிய சக்தியா தாத்பரியம் என்கிற ஒரு விறத்தியினால் விபாவாதி சம்சர்க்க போதகம் விபாவம் அனுபாவம் பாவம் இவைகளினுடைய சம்சர்க்க போதகமும் ரசாதேஷ்ட பிரகாசனம் ரசாதிகளினுடைய அந்த காரியபூதமாக இருக்கிற அவைகளையும் பிரகாசனம் நான் பிரகாசிக்கப்படு அந்த தாத்பரிய விருத்தியானது பிரகாசிச்சிடும் அதை பிரகாசப்படுத்தும் இத்தி சேத் அப்படின்னு நீ தனிக்கன் சொன்னேன்னா ந நங்கிறது சித்தாந்தி இது சேத் ந நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஏன் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேனே கிடையாது அது ஒத்துக்கொள்ள முடியாது படா ஒத்துக்க இட் கெனாட் பி அக்செப்டட் ஏன் அப்படின்னா தயோஹோ தயோஹோ அப்படின்னா இந்த விபாதி விபாவாதி ரசாதேகே இது ரெண்டுத்துக்கும் என்ன அப்படின்னா ஹேது பல பாவ அங்கீகாராது விபாவம் அனுபவம் விபிச்சாரி பாவங்கள் இவை மூணும் காரணம் ரசம்ங்கிறது அதுக்கு காரியம் அதனால தயோகோ விபாவாதி அண்ட் ரசம் அவைகள் ரெண்டுக்கு பிட்வீன் தாரண காரிய பாவ வர்த்ததே இது காரணத்து யுகபத்து ஒத்துக்கிறதுங்கிறது கிடையாது தாக முனி விபாவ அனுபாவ வெபிசாரி சம்யோகாத்து ரச நிஷ்பத்தி பரத முனிவர் என்ன சொல்லியிருக்கார் விபாவம் அனுபாவம் வெபிஜாரி பாவம் இவைகளினுடைய ஒரு சேர்க்கையினால் ரசமானது உண்டாகிறது ரசமானது தெரிகிறது ரசமானது அனுபவிக்கப்படுகிறதுன்னு பரதமுனிவர் சொல்லியிருக்கார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த விபாவம் அனுபாவம் வெபிஜாரி பாவங்கள் காரணமாக இருக்கின்றன இவைகள் காரியமாக இருக்கின்றன அப்படி சரி காரணம் காரியம் ரெண்டித்தையும் நான் யுகபத்து சொல்வேன்னா முடியாது அதுக்கு வந்து பிரசக்தி கலையாது ஏன் அப்படின்னா சகபாவேச்ச குதக சவ்வேதர விஷாரயோரிவ காரிய காரணபாவ அப்படின்னு கேட்குறார் சகபாவே ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தில் ரெண்டும் இருக்கிறது இருந்தது என்றால் அதாவது காரணம் காரியம் ரெண்டும் ஒரே சமயத்தில் இருந்து சவ்வேதர விஷா விஷானயோரிவ ஒரு மாட்டினுடைய லெஃப்ட் சைடு கொம்பு ரைட் சைடு கொம்பு மாதிரி காரிய காரண பாவம் அந்த மாதிரி ஆர்த்துக்கு பிரசக்தி கிடையாது ஏன் அப்படின்னா பௌர்வாபரிய விபர்யாது பௌர்வக அப்படின்னா பூர்வம் அபர் அபர்யா அப்படின்னா பரம் பின்னாடி முதல்ல வரக்கூடியது எவைகள் அப்படின்னா காரணங்கள் காரியங்கிறது பின்னாடி வரும் நீ வந்து காரணபூதமான விபாவாதிகளும் காரியபூதமான ரசங்களும் ஒரே சமயத்துல நீ அர்த்த ஸ்பூர்த்தி இந்த ரூலுக்கு அகைன்ஸ்டா போயிடும் பௌர்வாபரிய விபரியாத் கிளியரா இருக்கா மேலும் இந்த சித்தாந்தி மேல வந்து கண்டினியூ பண்றார் என்ன அப்படின்னா நீ வந்து இப்படி வந்து சொன்ன அப்படின்னா கங்காயாம் கோஷகாங்கிற இடத்துலயும் கூட என்ன ஆகும் அப்படின்னா தட்டாதி அர்த்த மாத்திர போதன விரதாயா லக்ஷணாயாச்ச குத சீதத்துவ பாவனத்துவாதி வெஞ்சனா வெங்கிய போதகதா ஸோ கங்காயாம் கோஷங்கிற இடத்துல அங்கே வந்து முக்கியார்த்த பாதம் வந்து லக்ஷணையா நமக்கு தட்டத்தினுடைய ஒரு அர்த்த பிரதீதி வருது அந்த அந்த லக்ஷணாங்கிறது லக்ஷணாயாக ச அந்த லக்ஷணாவிற்கு தட்டாதி மாத்திர போதன விரதாயாக அது அப்ஜெக்டிவ் அந்த லக்ஷணைக்கு தட்டாதி அர்த்தங்களை மாத்திரம் மட்டும் போதிப்பதற்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு கூட்டக சீத பாவத் பாவனத்துவாதி வெங்கய போதகதா அங்க வந்து சீத பாவனத்துவம்ங்கிற ஒரு ஒரு அர்த்தங்கிறது லக்ஷணையா கிடைக்காது அங்க நீ வெங்கிய அர்த்தத்தை ஒத்துண்டுதான் ஆனோம் அதனால தேனை தேனை அப்படின்னா அபிதா தாத்பரிய லக்ஷணாதினா ரச சாமர்த்திய அபாவேன இத்தியர்த்தா தேனங்கிறதுக்கு கதார்த்தம் தேன அதனால் எதனால் அப்படின்னா அபிதா தாத்பரியம் லக்ஷணா இவைகள் இந்த மூணு விறத்திகளாலுமே ரசாதி போதனே சமா சாமர்த்தியங்கிறது கிடையாது அந்த காரணத்தினால் துரியா விற்தி உபாசியா ஏவ இது நிர்வாதம் ஏதத் நான்காவது விற்பிங்கிறது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் நிர்வாதம் ஏத்த நிர்விவாதம் ஏதத் தெர் இஸ் நோ டிஸ்பியூட் இன் திஸ் நோ இன் திஸ் புரியா கிளியராக இருக்கா நெக்ஸ்ட் அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னா இப்போ வந்து கவி அந்த இவர் விஸ்வநாதர் வந்து ஹீ இஸ் கிவிங் இன் வாட் வே வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அபிதா அண்ட் வெஞ்சனா நீ அபிதா வியாபாரம் மூலமாகவே வெஞ்சனா கிடைக்கும்னு சொல்றியே அபிதாக்கும் வியஞ்சனாக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஒம்பது விஷயத்தை அவர் சொல்கிறார் போத்த ஸ்வரூப சங்கியா நிமித்த காரிய பிரதீதி கால காலானாம் ஆசிரிய விஷய விஷயாதீனாம் பேதாது பின்னா அபிதேய வியங்கிய அபிதேயதா வியங்கிய பின்ன அபிதேயா அபிதேயதா அப்படின்னா அபிதே அபிதாங்கிற ஒரு வியாபாரத்திலிருந்து இந்த வியங்கக வியங்கியமானது பின்னக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எதனால் பேதாத்து இந்த பேதங்களினால் எந்த பேதம் போத்ருபேதம் ஒன்று ஒன்றுத்துக்கும் நீங்கள் வந்து இந்த பேதாத்துங்கிறதோட அன்வயம் சேர்த்துக்கணும் போத்ருபேதம் சொரூபேதம் சங்கியாபேதம் நிமித்த பேதம் காரியபேதம் பேதம் காலபேதம் பேதம் விஷய பேதம் ஆதி ஆதி பதாத்து அனுப்தஸ்தலை சக்காரம் கிகாரம் அதெல்லாம் அதனால கூட வந்து ஒரு ஒரு வெங்காய அர்த்தம் டிஃப்ரெண்டாக தெரியுங்கிற ஒரு அர்த்தத்தை அங்கே எடுத்துக்கணும் ஆதினால ஆக மொத்தம் இவர் ஒம்பது விதமான பேதங்களை இங்கே சொல்ல போகிறார் இதை பார்க்கலாமா ஒன்றுன்னா இது வந்து நான் முன்னாடி இது சொல்லலை இது ஒன்றுன்னா அப்படியே பார்த்துட்டே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து போத்ரு போத்ரபேதம்ங்கிறது என்ன அப்படின்னா வையாக்கரணனு வந்து அவளுக்கு வந்து பதத்துக்கு தது அர்த்தமாத்திர ஜானம் அதில் நிபுணனா இருக்கிறவா தான் இந்த வையாக்கரணாக இந்த வையாகரணை வாச்சியார்த்த வங்கியார்த்தையோஹோ ஹி பத தத் அர்த்தமாத்திர ஜான நிபுணைஹி வையாக்கரணை ரபி சகிருதைரேவ சம்வேத்யதா போத்ரபேதா ஸோ இந்த வாச்சியார்த்தம் வியங்கயார்த்தம் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வையாக்கரணைஹி வையாக்கர வியாக்கரணம் படித்தவர்களால் கிரமேரியன்ஸ் அவாளால பதம் தது அர்த்த மாத்திர ஜான நிபுணைகி வையாகரணைஹி எப்படிப்பட்ட வையாகரணர்கள் கிரமாரியன்ஸ் எப்படிப்பட்டவா அவா அப்படின்னா அவளுக்கு அட்ஜெக்டவ் என்ன அப்படின்னா பதம் தது அர்த்தம் பதன் அதனுடைய அர்த்தத்தை மாத்திரம் அது மாத்திரம் அந்த ஞானத்தை மாத்திரம் அதில் நிபுணனா எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற அந்த வையாகரனால சகுருதயஹி அப்படின்னா காவியரசிக்கைஹி அவளால் வந்து இந்த இந்த வையாகரனாக இருக்காபார் அவளால் வெறுமை இந்த வாச்சியார்த்தத்தை தான் புரிஞ்சிக்க முடியும் அவளால் இந்த வெங்கியார்த்தத்தை புரிஞ்சிக்க முடியாது அது யாரால் புரிஞ்சுக்க கொள்ளப்படும் அப்படின்னா சகிருதையே வச்ச சம்பேத்ததா அவ சகிருதயம் காவியத்தை ரசிக்கணும்னு நினைக்கிறவாரு இருக்காபார் அவளால் ஏவ ஏவகாரம் வந்து எலுமினேட்டிங் த கிரமேரியன்ஸ் அவ கிராமன்ஸால ஒரு கிராமர் படித்து ஒருத்தர் சஹிருதையாளா இருந்தாருன்னு வச்சுக்கோ நம்ம சோதி நாகராஜன் மாதிரி அவரால் முடியும் பட் வெறும் நகி நகி ரக்ஷதி டுக்ரூன்னு கரணு வெறும் கிராமரை மாத்திரம் படிச்சுன்னு இருக்காரு அவளால இந்த சஹிருதையாளால என்ஜாய் பண்ற ஒரு 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 காவிய ரசனை இல்லாதவளால முடியாது ஏன்னா அவ எப்படி அப்படின்னா அந்த வையாக்கரணா சப்தார்த்தாசன ஜானமாத்திரேனேவ நே வித்தியத்தைதே வேத்தியதே சகி காவியதேரேவீ கேவலம் ஸோ இந்த வியங்கியார்த்தங்கிறது எப்படி அப்படின்னா வெறும் சப்தம் அர்த்தம் அதனுடைய சாசனம் அதனுடைய ரூ அதனுடைய ஞானம் அதனுடைய நாலேஜ் அதனால் மாத்திரினைவன வேத்தியதே இந்த இந்த சப்த ஞானம் எனக்கு தெரியும் நான் பாணினி சூத்திரம் அத்தனையும் மனப்பாடம் பண்ணியிருக்கேன் எந்த சப்தம் எதோடு சேரும் என்ன சந்தி என்ன சமாசம் பலவிதமான விஷயங்கள் அந்த கிரமேரியன்ஸ் வந்து தே மே பி தே பி அன் எக்ஸ்பர்ட் இன் ஆல் தோஸ் திங்ஸ் ஆனால் அவளுக்கு நான் வேத்தியதே இது யாரால் இந்த விங்கியார்த்தமானது அறியப்படும் அப்படின்னா வேத்தியதே சகி காவியார்த்த தத்துவஜரேவ கேவலம் யார் வந்து அந்த காவியத்தினுடைய அர்த்தம் அதனுடைய அந்த 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 நுவான்சஸ் ஆஃப் த பொய்ட்ரி தெரிஞ்சவா அது அவா யாரு அப்படின்னா சத்தத்தை ஆள் அவளால் மாத்திரம் தெரியும் திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ வாச்சியார்த்தம் அண்ட் அங்கியார்த்தம் அபிதா வியஞ்சனா இது ரெண்டு வியாபாரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அபிதா வியாபாரமானது கேன் பி அண்டர்ஸ்டுட் ஒன்லி பை அ வையாகரணா அண்ட் சகிருதயாளுக்கு வாட்சியார்த்தமும் புரியும் புரியும் அது மூலமாக வர வெங்கியார்த்தமும் புரியும் ஸோ வந்து இது வந்து போத்ரபேதாக யாரு படிக்கிறாளோ அவளுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்சஸ் வையாகரனாளுக்கு வாச்சியார்த்தம் புரியும் இவாளுக்கு வெங்கயார்த்தமும் புரியும் கிளியராக இருக்கா ஓகே நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் போத்ரு பேதம் நெக்ஸ்ட் வந்து ஸ்வரூப பேதம்னு ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து ஸ்வரூப பேதம்ங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறார் ஒன்று வந்து அந்த பிரம்மதார்மிக விஸ்ரப்தனுங்கிற ஒரு ஸ்லோகம் அந்த பிரம்மதார்மிக விஸ்ரப்தங்கிற ஸ்லோகத்தில் என்ன எவ்வளோ ஒரு நாயிகா அவன் நாயகனுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டுருக்கா ஒரு மீட்டிங் பாயிண்டில் ஆனால் எவ்ரிடே இன்வேரியபிளி அங்கே வந்து ஒரு பிராமண வட்டு வந்து வந்துருவான் பூ பறிக்கிறதுக்கோ அந்த தர்பை கட் பண்ணுறதுக்கோ வந்துடுவான் அங்கே வந்து ஒரு நாய் ஒன்று இருக்குது அந்த நாய்க்கு பயந்துண்டு அவன் வந்து ஒழிஞ்சு ஒழிஞ்சுன்னு வருவானோ என்னமோ அது இவன் வந்து இந்த காக்குக்கு இந்த காக்கு அவன் வர்றது பிடிக்கலை ஸோ அவன் வர்றதை வந்து எப்படி தடுக்கணும்னு யோசித்தான் யோசிச்சு அவன் என்ன சொல்கிறா இங்கே வராத நீ நீ தனால் இங்கே நீ வா நீ இனிமே ரெகுலரா ஏன்னா நீ எந்த நாய்க்கோசரம் பயந்துன்று இருந்தியோ அந்த நாயை வந்து அந்த சிங்கம் வந்து அடிச்சு அடிச்சு விரட்டி கொடுத்தோ இந்த நீ தைரியமாக வா அப்படிங்கிறான் அதாவது இவளுடைய வாச்சியார்த்தம்ங்கிறது என்ன என்ன அப்படின்னா அந்த நாயை வந்து இந்த திருப்த சிம்மம் வந்து கொண்டு ஸோ வந்து நீ இனிமே நன்னா சஞ்சாரம் பண்ணு விகாரம் பண்ணு அப்படிங்கிறது வாச்சியார்த்தம் இது வந்து வாச்சியார்த்தம்ங்கிறது விதி ரூபமாக இருக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது வெங்கியார்த்தம் வெங்கயார்த்தம் என்ன சொல்கிறது விகர இங்கே போகாத அந்த நாயை வந்து அந்த சிங்கம் துரத்தி அடிச்சு கொடுத்து அவர் கொன்று அப்படின்னா ஒரு பிராமணன் எவனுக்கு ஒரு நாயை பார்த்து பயமோ அவன் கிட்ட சிங்கத்துக்கிட்டேயா போகிறான் சிங்கம் இருக்கிற இடத்துக்காக வரப்போகிறான் ஸோ அவளை வரக்கூடாது அவனை வர வைக்கக்கூடாதுங்கிறது தான் இவளுடைய மோட்டிவ் அது வெங்கியமாக நிஷேதார்த்தமாக தெரியிறது ஸோ வாத்தியார்த்தம்

அதே மாதிரி நிசேஷ சுத்த தந்தனம் இந்த ஸ்லோகம் நீங்கள் காவிய பிரகாசத்தில் படிச்சிருப்பேள் ஞாபரிகா ஸோ ஒரு ஒரு ஸ்திரீ வந்து அவளுடைய அவளுடைய சகியை வந்து தன்னுடைய நாயகனை கூட்டின் வரதுக்கோசரம் அனுப்புறான் அவ வந்து என்ன பண்ணுறா அவனோடைய ஒரு சம்போகம் இருந்துட்டு வரா ஸோ இதை வந்து இவ தெரிஞ்சு நிடுறா இந்த நாயிகா சகி வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டான்னுட்டு அவகிட்ட வந்து என்ன சொல்கிறா அப்படின்னு வாச்சியார்த்தம் என்ன சொல்கிற அப்படின்னா நீ வந்து குளிக்க தான் போன அவளுடைய உடம்புல வந்து உடம்புல வந்து சந்தனம் பூசின்னு இருக்கா அந்த சந்தனம் லேப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி இருக்குது அது மாதிரி நிறைய சீங் ஹர் பாடி ஸ்டேச்சர் அந்த பாடியில் என்னென்ன சைன் எல்லாம் இருக்கோ அதை பார்த்துட்டும் இவ சொல்கிறா நீ வந்து வாச்சியார்த்தம் என்ன அப்படின்னா தஸ்ய அதமசிய அந்திகம் ந கதா அசித்வம் அவங்க நீ போவே இல்லம்மா எனக்கு நன்னாவே தெரியும் ஆனால் வெங்கியம் என்ன தந்திக்கமேவ ர்துங்கதா அவங்கிட்டயே நீ வந்து காமக்கிரீடா தான் போற அப்படிங்கறது வெங்கியமா தெரியறது ஏன்னா நிசேஷ சுத ஸ்தனத்தட்டம் அந்த ஸ்தனங்களில் வந்து அந்த அதாவது எப்படி வந்து ஒரு சம்போகம் நடந்தா எப்படி வந்து அந்த சந்தனங்களினுடைய ஸ்ப்ரெட் வந்து உடம்புல இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி அவளோட நேத்திரத்தில் வந்து அந்த அஞ்சனம் அந்த மையானது கொஞ்சம் தள்ளி இருக்கு அங்க சும்பனம் பண்ணாதான் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவளுடைய தன்வி வந்து புலக்கிதா இங்க வந்து உனக்கு வந்து ஸ்நானபரமாகவும் ஒரு அர்த்தம் சொல்லுவாள் சம்போகபரமாகவும் ஒரு அர்த்தம் சொல்லுவா கரெக்டா ஸ்நானபரமா சொல்றது வாச்சியார்த்தம் சம்போகபரமா சொல்றது அங்க வெங்கியார்த்தம் ஏன் இருக்கா அவங்களுக்கு ஆமா சோ அதனால இங்க ஸ்நானபரமாக என்னன்னா நீ குளிக்கதாமா போன ந தூ தசிய அதமசிய அந்திகம் ந கதாசி அப்படிங்கிறது நிஷேத ரூபம்ங்கிறது உங்களுக்கு வாச்சியார்த்தம் கதாசி அப்படிங்கிறது நிஷேத ரூபமா இருக்கு இல்லையா அது வந்து வாச்சியார்த்தம் ஆனா விதி ரூபம் என்ன அப்படின்னா அங்கதான் போயிருக்க தது அந்திகமே வர்த்து கதாசி தான் நீ போயிருக்கேங்கிறது வெங்கியார்த்தம் ஸோ ஸ்நானபரமாக ஒரு அர்த்தம் சம்போகபரமாக ஒரு அர்த்தம் ஸ்நானபரமாக சொல்றது எல்லாமே வாத்யார்த்தம் அது வந்து நிஷேத ரூபமா இருக்கு அண்ட் வெங்கியபரமா சொல்றது எல்லாமே விதி ரூபமா இருக்கு இதுதான் இந்த வாச்சியார்த்தத்துக்கும் வெங்கயார்த்தத்துக்கும் இங்க டிஃப்ரென்ஸ் ஸோ வந்து சொரூபபேதம்ங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் பிரம்மதார்மிக இடத்துல அந்த வாச்சியார்த்தம் வந்து விதி ரூபமாக இருக்கு வெங்கியார்த்தம் நிஷேத ரூபமாக இருக்கு நிஷேஷ சுத்த ஒரு ஒரு ஸ்லோகத்துல வாச்சியார்த்தம்ங்கிறது நிஷேத ரூபமாக இருக்கு வெங்கியார்த்தமானது விதி ரூபமாக இருக்கு இதுதான் இவைகள் ரெண்டுத்துக்குள்ள ஒரு பேதம் புரியுறதா மூணாவது வந்து என்ன அப்படின்னா பேதம் ஸோ கோத்ரபேதம் பேதம் சங்கியா பேதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கதோ அஸ்தம் அர்க்க இத்தியாத வாச்சியார்த்த ஏ ஏக ஏவ பிரதீயத்தை கதோ அஸ்தம் அர்க்க அர்க்க கத சூரியனானவன் அஸ்தத்தை அஸ்தமனத்தை அடைந்து விட்டான் அப்படிங்கிற இத்தியாதோ அந்த மாதிரி ஸ்தலங்கள் அந்த மாதிரி சென்டென்ஸில் வாச்சியார்த்த ஏக ஏவ பிரதீயத்தை வாச்சியார்த்தம் ஒன்று தான் தெரியறது என்ன அப்படின்னா சூரியனானவன் அஸ்தத்தை அடைந்து விட்டான் அப்படின்னு இங்கே வியங்கியஸ்து தத் போத்ராதி பேதாது காந்தம் அபிசர இதி இதி காவா நிருந்தியதாம் इति நாயகச்ய நாயகச்ய ஆகமன அவசரா इति சந்தாப்பா அதுனா நாஸ்தி இதி இத்தியாதி ரூபேன அனேகா இதி சங்க்கியாவேதா இங்க வந்து கதோ அஸ்தம் அர்க்கா அப்டிங்கர் எடத்தல சன்னான் சூரியனானது அஸ்தமித்து விட்டது அப்டிங்கர் ஒரு ஒரே ஒரு தான் அந்த வாச்சியார்த்தம்ங்கிறது போத்ராதி யார் அதை சொல்றா அப்படிங்கிற பேதத்தினால் பலவிதமான அர்த்தங்களை கொடுக்கிறது காந்தம் அபிசர ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா இருட்ட சூரியன் அஸ்தம் ஆயிடுத்துன்னு ஒரு ஒரு அம்மாவா ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணை பார்த்து சொல்றாளோ ஒரு வேற யாரோ சகி வந்து சொல்றாளோ அதாவது அவ வந்து ஊருக்கு கிளம்பணும் அந்த மாதிரி அவன் காந்தன் வந்து ஹஸ்பண்ட் போயிருக்கான் அந்த மாதிரி இடத்துல காந்தம் அபிசரங்கிற ஒரு அர்த்தம் இருட்டி போகிறது சூரியன் ஆயிடுத்து நீ காந்தனை ஃபாலோ பண்ணு அதுக்கப்புறம் காவக நிருந்தியதாம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒரு மாட்டிட என்னை வந்து மாட்டை காட்டில் ஓட்டின்ட்டுருக்கான் இருக்கான் அங்கே வந்து அந்த இவன் வந்து ஓ கதோவஸ்தம் அர்க்கா அப்படின்னா இட்ஸ் டைம் டு வைண்ட் அப் இட்ஸ் டைம் டு கோ பேக் வித் த கவுஸ் கோ பேக் ஹோம் மிடில் ஆஃப் த ஃபாரஸ்டில் இருக்கா இட்ஸ் டைம் டு லீவ் அப்படிங்கிற அர்த்தம் அர்த்த பிரதீத்தி அவனுக்கு வருது அதுக்கப்புறம் கதோவஸ்தம் அர்க்கா அப்படிங்கிற இடத்துல நாயகஸ்திய ஆகமன அவசர ஸோ வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காவோ கதோவஸ்தம் மரக்ககான்னு அவ ஃப்ரெண்டு அவகிட்ட சொல்கிறான்னு வச்சுக்கோங்க ஓ இட் இஸ் டைம் ஃபார் மை ஹஸ்பண்ட் டு கம் ஹோம் அப்படிங்கிற ஒரு அர்த்த பிரதீதி அந்த ஒய்ஃப்க்கு வருது அதுக்கப்புறம் நாலாவது என்ன அப்படின்னா சந்தாபகா அதுனா நாஸ்தி ஸோ இப்போ வந்து யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கா கதோவஸ்தம் மறக்கஹா அப்படின்னு ஜென்ரலாக டாக் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ அப்பா சூரிய அஸ்தமனம் ஆயிடுது இனிமே வந்து சந்தாபம் நமக்கு வந்து ஹீட்டுங்கிறது நம்மள பாதிக்காது இந்த மாதிரி ஒரு வாச்சியார்த்தம் ஒரு அர்த்தத்தோடு கூடிய அந்த சென்டென்ஸுக்கு பலவிதமான அர்த்தங்கள் பல பேருக்கு வருது இல்லை இதுதான் சங்கியாபதம் போத்ருபேதாத் புரியுறதா இல்லையில இருக்கா நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா வாச்சியார்த்த இருபத்தேழாவது காரிக்க வாச்சியார்த்த சப்த உச்சாரண மாத்திரேன வேத்தியேஷத்து ததாவித பிரதிபா நைர்மல்யாதினா இது நிமித்த பேதம் நிமித்த பேதம் என்ன அப்படின்னா வாச்சியார்த்தம்ங்கிறது சப்தானுசாசன ஞானம் கிராமர்னுடைய ஞானத்தினால மாத்திரம்தான் தெரியும் வியங்கியார்த்தம் புரியணும் அப்படின்னா அதுக்கு பிரதிபா நைர்மல்யம் போன்ற குணங்களினால் அது அறியப்படும் புரியதா இதனுடைய நிமித்தம் இதனுடைய பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு வாச்சியார்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா சப்த உச்சாரண மாத்திரேன வேத்தியகா சப் சப்த உச்சாரணம் அப்படின்னா சப்தானுசாசன ஞானம் சப்தார்த்த ஜானம் அதனுடைய மாத்திரேன வேத்தியகா அந்த மாத்திர பதத்தை ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறார் அப்படின்னா அந்த மாத்திர பதத்தினால அந்த சப்த ஞானம் சப்தத்துக்குண்டான அர்த்தம் தெரியுமே தவிர அந்த மாத்திரங்கிற பதத்தினால அதில் பிரதிபா நைர்மல்யம் ரெண்டும் வாரணாயை சரியா அந்த சப்தானுசாசன ஜானே நைவ அது வாத்தியார்த்தம் ஏஷ தூ ஏஷ வியங்கியார்த்த தூ ததாவித பிரதிபா நைர்மல்யாதினா இது நிமித்த வேத பிரதிபா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு 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 ஞான விசேஷம் பிரதிபானாலே ரசகங்காதரத்தில் என்ன சொல்லுவார் அப்படின்னா நவநவ உன்மேஷாலினி பிரதிபா புதுசு புதுசா அதுதான் கவிக்கு ஒரு அப்ஜெக்ட் புதுசு புதுசாக யோசிக்கிறது நைர்மல்யம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஒரு பிரம சம்பர்க்க ராதி ஆஹித்யம் அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது இல்லை கரெக்டாக புரிஞ்சிக்கிறது அந்த வெங்கியார்த்தத்தையும் இல்லையா அந்த சாமர்த்தியம் இருக்கணும் அப்படி அது ஆதிங்கிற பட பதத்தினால பக்திரு வைசிஷ்டியம் இது எல்லாம் இருக்கணும் இந்த வெங்கியார்த்தத்துக்கு வாச்சியார்த்தத்துக்கு எது இருந்தால் போகும் கிராமர்னுடைய நாலேஜ் இருந்தால் போகும் ஸோ இது ரெண்டுத்துக்குமே அந்த நிமித்தங்கிறது டிஃப்ரெண்ட் இதுக்கு வாச்சியார்த்தத்துக்கு என்ன நிமித்தம் அப்படின்னா சப்தானுசாசன ஞானம் வியங்கியார்த்தத்துக்கு எது நிமித்தம் நிமித்தம் எதுனா பிரதிபா நைர்மல்யம் பக்திருஷிஷ்டியம் முதலியவர்கள் சரியா இருக்கா ஓ சரி நெக்ஸ்ட்டு வந்து காரியபேதம்னு ஒன்று சொல்கிறேன் காரியபேதம் தான் நான் நெக்ஸ்ட்டு ஆமாம் காரியபேதம் பிரதீதி மாத்திர கரணாத்து சமத்கார கா சமத்கார கா கரணாத்து வச்ச காரியபேதம் ஸோ வாச்சியார்த்தங்கிறது என்ன அப்படின்னா த எஃபெக்ட் ஆஃப் வாச்சியார்த்தம் என்ன அப்படின்னா அண்ட் அதாவது த த டிஃப்ரென்ஸ் இன் தியர் எஃபெக்ட் டிஃப்ரென்ஸ் இன் தியர் காரியம் வாச்சியார்த்தத்துக்கும் வெங்கயார்த்தத்துக்கும் அதனே அதனால் உண்டு உண்டு உண்டார காரியம் என்ன அப்படின்னா வாச்சியார்த்த ஜானம் பிரத்யேக வியக்தினாம் பவதினே ஆனால் வெங்கியார்த்தம் கேவலம் சஹ்தயானம் அண்ட் வாட்சியார்த்தம்ங்கிறது அர்த்த பிரதீதி மாத்திரம் சமத்கார ரூபம் அதான் அதனுடைய காரியத்தினுடைய பேதம் சரியா பிரதீதி மாத்திர கரணாத்து அர்த்த பிரதீதி மாத்திர கரணாத்து வாச்சியார்த்தம் சமத்கார கரணாத்து வெங்கியார்த்தம் அதுதான் அதனுடைய டிஃப்ரென்ஸ் இந்த காரியம் கரெக்டாக நெக்ஸ்ட் அடுத்ததும் மோரார்ல பிரதீதி பேதம்ங்கிறது என்ன அப்படின்னா கேவல ரூபத்தையா கர்ம ச பிரதீதி பேதா கேவல ரூபம் அந்த சப்தத்துக்கு அந்த அர்த்தம்னு கொடுக்கறது ஒரு கேவல ரூபம் அது வாச்சியார்த்தம் சமத்காரியா இருந்தது அப்படின்னா அது வந்து வியங்கியார்த்தம் சரியா வாச்சியார்த்தம் இது இந்த காரிய பேதம் பிரதீதி பேதம் மோரார்லஸ் இவர் ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுட்டார் துனியா லோகத்துல இந்த காரியபேதத்துக்கும் பிரதீதி பேதத்துக்கும் இப்படி டிஃப்ரெண்ட் சொல்கிறேன் பிரதீதி மாத்திர கரணாத்து சமத்கார கரணாத்துச்சா காரியபேதா சரியா பிரதீதி மாத்திரம் அப்படின்னா இந்த இந்த எஃபெக்ட் ஆஃப் த வாச்சியார்த்தம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெறும் திருப்பி திருப்பி அதே தான் வருது வரேன் பிரதீதிங்கிறது அப்போ வந்து பிர பிரத்யேக வியக்திக்கு வருது வாச்சியார்த்தம் எல்லாருக்கும் சஹிருதயாளுக்கு வருது எல்லாருக்கும் வருது வாத்தியார்த்தம் சகரதயாளுக்கு மாத்திரம் வருது வெங்கியார்த்தம் இதான் காரியபேதம் இது ஒன்று சொல்லிக்கலாம் இன்னொன்று பிரதீத்தி மாத்திரம் அர்த்த மாத்திர போதகம் வந்ததுன்னா அது வந்து வாச்சியார்த்தம் சமத்காரமா சமத்கார போதகமும் வந்ததுன்னா அது வந்து வெங்கியார்த்தம் ஸோ ரெண்டு விதமாக காரியபேதமே கேவல ரூபதையா கர்மகாரிதையாச்ச ச பிரதீதி பேதகா பிரதீத்தி பேதங்கிற இடத்துல கேவல ரூபதையான ஒன்லி வாத்தியார்த்தம் கொடுக்கறது வாச்சியார்த்த பிரதீதேகே கேவல ரூபதையா சுக சமத்காரஹீனா கேவலம் சப்தபோத ஸ்வபாவையா இத்தியர்த்த புரியுறதா வாச்சியார்த்த பிரதீதிங்கிறது சுக சமத்காரஹீனத்தையா அதில் வந்து சுகம் ஒரு சமத்காரம் அவைகள் கிடையாது கேவலம் ஷாப்தபோத ஸ்வபாவையா அது பிரதீதி பேதம் வாட்ச்சியார்த்தத்துக்கு வெங்கயார்த்த பிரதி தே பிரீ தேஸ்து சுக சமத்கார ஷாப்தபோத சுபாவத்தையா சி உபயத்தையா பேதம் இவைகளுக்கு சுக சுகங்கிற ஒரு சமத்காரத்தை கொடுக்கறது இதுல இல்லையா நீங்க வந்து கீழ காமன்ட்ரிகையை பார்த்தாலும் அந்த பிரதி காரிய பேதத்துக்கும் பிரதீதி பேதத்துக்கும் ஆல்மோஸ்ட் சிமில்லரா தான் போட்டிருக்கோம் அதே வார்த்தை சோ இதுல வந்து நீங்க இவர் வந்து சாயித திறப்பணக்காரர் இது பிரிச்சு போட்டிருக்கார் துனியா லோகத்தில் வந்து பிரதீத்தி காரியம் ரெண்டுமே ஒன்றா போட்டுட்டார் சரியா இன்னொரு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நெவர் தட் அபிதா வியாபாரா அண்ட் வெஞ்சனா த சேம் தீர்க்க தர வியாபாரேன்னு நான் எல்லாத்தையுமே சாதிச்சு விட்றேன்னு நீ சொல்றியே தட் இஸ் நாட் பாசிபிள்ங்கிறார் அதுக்கோசரம் தான் இதை வந்து நம்ம அப்ளைலாம் பண்ணவே வேண்டாம் இதுனா லக்ஷணமாக அப்ளை பண்ணுறதுக்கு இவருடைய பாயிண்ட்ஸ் டு ரெஃப்யூட் புரியுறதா ஆ கிளியராக இருக்கா இது வரைக்கும் இந்த பிரதீதி அண்ட் காரியம் மாத்திரம் சேர்த்துக்கோங்க இதில் அப்புறம் காலபேதம்ங்கிறது ஏழாவது காலபேதம்ங்கிறது என்ன பூர்வ பூர்வ பஷாத் பஷாத் பாவேனச்சா காலபேத பூர்வ அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எது வரும் நமக்கு வாத்தியார்த்த பிரதீதி வந்துடும் ஸ்லோகம் படிச்சோம்னா ஃபஸ்ட்டு அந்த பதங்களுடைய அர்த்தங்களை தான் நம்ம புரிஞ்சுப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எதனுடைய பிரதீதி வரப்போகிறது வாச்சியார்த்த பிரதீதி அதுக்கப்புறம் அதுலேருந்து வெங்கியார்த்த பிரதீத்தி பஷ்டாத்து ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எடுத்தோன்னே வெங்கயார்த்த பிரதீதி நமக்கு போகிறது இல்லை ஃபஸ்ட்டு வாச்சார்த்தம் அதுக்கப்புறம் வெங்கியார்த்தம் ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்னன்னா வாச்சியார்த்தம் முதல்ல வந்துடும் வெங்கியார்த்தம் அதுக்கப்புறம் போகணும் அதுதான் கால இது கிளியராக இருக்கு இல்லையா வெங்கயார்த்த பிரதீதிக்கு முன்னாடி நமக்கு வாச்சியார்த்த பிரதீதி வந்துருது இல்லையா அதுதான் பூர்வ 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 பஷாத் பாவேன இல்லையா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் முப்பத்தொராவது காரிக்கம் என்ன அப்படின்னா சப்தாசிரயத்வேன சப்த தத் ஏகதேச தத் ஆர்த்த வர்ண சங்கடனா பேதம் ஆசிரியபேதம் ஆசிரியபேதம்ங்கிறது என்ன அப்படின்னா வாச்சியார்த்தத்துக்கு ஆசிரயம் வந்து ஒரு வாக்கியமோ இல்லைன்னா சப்தமோ இருக்கும் ஆனால் வெங்கியார்த்தத்துக்கு அதுக்கு வெறுமா சப்தமோ வாக்கியம் மாத்திரம் இல்லை அதில் ஒரு பதத்திலேந்து வெங்கியார்த்தம் தெரியலாம் ஒரு சப்தத்திலேருந்து தெரியலாம் ஒரு பத அம்சத்துலேருந்து தெரியலாம் ஒரு வர்ணம் ஒரு லெட்டர்லேருந்து தெரியலாம் ஒரு சங்கடனிலேந்து தெரியலாம் இந்த மாதிரி வேதம் ரெண்டுத்துக்கு இருக்கு வாச்சியார்த்தத்துக்கு வாச்சியார்த்தத்தினுடைய ஆசிரியம் வாச்சியார்த்தா ஸோ வந்து இது வந்து வாச்சியார்த்தமானது ஒரு சப்தத்தை ஆசிரியண்டோ ஒரு வாக்கியத்தை ஆசிரியோ இருக்கும் இதுங்கிறது வெங்கயார்த்தம்ங்கிறது சப்தத்தினுடைய ஏகதேசம் ஒரு அர்த்தம் ஒரு பதாம்சம் ஒரு வர்ணம் ஒரு சங்கடனா எதில் வேணா வந்து ஆசிரயமாக இருக்கும் எதுலேருந்து வேணால் உனக்கு ஒரு வெங்கியார்த்தமானது திருத்திக்கும் அந்த சென்டென்ஸ்ல வச்சா அப்படின்னு போட்டதுனால உனக்கு அதனுடைய அர்த்த பிரதீதியே இருந்து டிஃபர் ஆகலாம் நான் இதுக்கு எக்ஸாம்பிள் ஆர்த்த யோசிச்சு வைக்கல பட் திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஆசிரய பேதம்ங்கிறது வாச்சியார்த்தம் அதுக்கு ஆசிரியமாக சப்தம் அண்ட் தான் இருக்கும் இதுக்கு அப்படி கிடையாது என்ன வேணால் இருக்கலாம் புரியுறதா தான் இதை தான் அந்த துனியா லோக்கத்தில் அந்த ரெஃப்யூட் பண்ணுவான் தனிகனுடைய தாத்ய விருத்தி அவன் சொல்றான் இல்லையா உன்னுடைய உன்னுடைய நீ வந்து அந்த பிரம்மதார்மிக விஷர்த்தல நான் வந்து என்னுடைய வக்தானுடைய இச்சா வந்து அங்க அந்த நீ சொல்ற வெங்கயார்த்தம் வரைக்கும் போகிறது அப்படிங்கிறத அவன் சொல்றான் பத்தேலா தான் துனியா லோகத்தில் இத வச்சு இது பண்ணுவார் நீ வந்து வெறும் வாக்கியத்தை வச்சு சொல்கிறப்பா தாற்பரியவருத்தி என்னுடைய வெஞ்சனாங்கிறது ஒரு பதத்தில் இருக்குது பத அம்சத்தில் இருக்குது வர்ணத்தில் இருக்குது எதில் வேணா இருக்குது அதனால ஆசிரய பேதம்ங்கிறது வாச்சியார்த்தத்துக்கும் வெங்கியார்த்தத்துக்கும் இருக்கிறது சரியா இருக்கா நல்லா ம் கடைசியா இருக்கிறது லாஸ்ட் இஸ் விஷயபேதம் விஷயபேதம்ங்கிறது என்னது அப்படின்னா வாச்சியார்த்தம்ங்கிறது அந்த பதத்துக்கு என்ன அர்த்தமோ அதான் சரியா அது இன்வேரியபிளி ஸ்லேஷமாக டபுள் மீனிங்கில் யூஸ் பண்ணியிருந்தா வேணால் அந்த பதத்துக்கு வந்து ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம் பட் ஆன் ஹோல் அதனுடைய அந்த வாச்சியார்த்தம்ங்கிறது அந்த சப்த சம்பந்தமாக அந்த பத சம்பந்தமாக வரப்போகிற அர்த்தம் தான் அது முக்கால் வாசி மாறாது மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்ட் மாறாது ஸ்லேஷார்த்தத்தில் டபுள் மீனிங் கொடுக்கலாம் பட் வியங்கயார்த்தம்ங்கிறது அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிகிட்டே இருக்கும் மாறிண்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற இந்த எக்ஸாம்பிள் தான் துனியா லோக்கத்தில் உடனே கொடுக்குற எக்ஸாம்பிள் கசியவா நபதி ரோஷோ திருஷ்ட்வா பிரியாயாஹா சவரணம் அதரம் சப்ரமர பத்மாகிராண ஷீலே வாரிதவாமே தானே ஐ திங்க் நான் உங்களுக்கு இந்த ஸ்லோகம் வந்து இதுவும் போது சொல்லி கொடு சொல்லியிருக்கேன் பிரதாப் ருத்ரியின் கிளாஸ் எடுக்கும்போது இந்த க்ளா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காவிய பிரகரணம் எடுக்கும்போது இந்த ஸ்லோகம் தான் இது பண்ணியிருக்கேன் அதாவது இங்கே காண்டெக்ஸ்ட் என்னங்கிறதும் அதை புரிஞ்சுக்கோங்கோ கசியவா நபதி ரோஷாக திருஷ்ட்வா பிரியாயாக சவரணம் அதரம் ஒரு சகியும் அவனுடைய ஃப்ரெண்டும் ஒரு அவன் சகி நாயிகா வந்து அவன் சகியோட பேசின்னு இருக்கா அந்த சகி வந்து அந்த நாயிக்கையை பார்த்து சொல்கிறான் அந்த நாயிகாவினுடைய அதரம் கீழ் ஒதலானது கடிக்கப்பட்டது அது வந்து இது கடிச்சிருக்கு அங்கே அங்கே ஒரு புண்ணு இருக்கு அதை பார்த்துட்டு இந்த சகி வந்து சொல்றா சகியும் அவளும் பேசின்னு இருக்கா கசியவா நபவதி ரோஷகா யாருக்குத்தான் கோவம் வராது பிரியாயாக சவரணம் அதரம் திருஷ்டுவா தன்னுடைய பிரியையான நாயிக்கையினுடைய வரணம் அடியோடு இருக்கின்ற அடி அடிப்பட்ட அந்த அதரத்தை பார்த்தா யாருக்கு தான் கோம் வராது நான் உனக்கு அன்னிக்கே சொன்னேனா இல்லையா சப்ரமண பத்மாகராணசீலே வாரிதவாமே சகஸ்வைதாமே அன்னைக்கு வந்து ஒரு பூவை வந்து நீ நுகர போன அதுக்குள்ளே வந்து சப்ரமரம் பிரமரத்தோடு இருக்கின்ற அந்த பத்மம் அதை ஆக்ராணம் அதை வந்து இது வந்து அதை முகரத்துக்கு நீ ஸ்மெல் பண்ணுறதுக்கு போன போகாத அப்படின்னு நான் நீக்கே சொன்னேன் சாஸ்வைதானே இப்போ வந்து நீ வந்து கஷ்டத்தை அனுபவி அப்படின்னா திஸ் இஸ் அ பிளைன் வாக்கியார்த்தம் ஆச்சியார்த்தம் இதை வந்து யா ஒன் இந்த மாதிரி ஒரு அதரத்தை பார்த்துட்டும் யாருக்கு தான் கோபம் வராது ஏன்னா அந்த நாயக்கனுக்கு அந்த நாயிக்காவை ரொம்ப பிடிக்கும் இல்லையா தன்னுடைய ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துடுத்து அப்படின்னா யாருக்கு தான் கோபம் வராது நான் அன்னிக்கே சொன்னேன் அந்த பூவை போய் ஸ்மெல் பண்ணாத அதில் இருக்கிற வண்டானது உன்னோடைய கடிச்சு கடிச்சுருத்து இதுதான் இதனுடைய கிளியர் வாட்சியார்த்தம் பட் இது வெங்கியமாக பல பேருக்கு பலவிதமாக புரியும் ஆக்சுவல் கான்டெக்டிங் என்ன அப்படின்னா இந்த நாயகாவானவள் தன் உபநாயகனா இன்னும் தனோட அந்த சம்போகத்தில் இவளுடைய அதரமானது கடிக்கப்பட்டிருக்கிறது மறைக்கிறதுக்கோசரம் இந்த சகி இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை போடுறான் இந்த சென்டென்ஸ் போட்டதுனால இதனுடைய வாச்சியார்த்தமானது இதுதான் இதனுடைய பலவிதமான விஷயங்கள் பல பேருக்கு தெரிய போகுது எப்படி அப்படின்னா நாயிகா இந்த சகி வந்து இதை சொல்கிறா நான் இன்றைக்கே போகாதேன்னு சொன்னேன் நீ போன இப்போ நன்னா மாட்டிண்ட நீ அப்படின்னு அவளுக்கு வெங்கியமாக இந்த சகி வந்து இந்த நாயிகாவுக்கும் ஃபஸ்ட்டு அந்த நாயகனுக்கு இவளுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன உணர்த்தறா அப்படின்னா உன்னுடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லவோப்பா அவள் வந்து பாவம் அவள் வந்து இந்த இந்த பூவை வந்து முகரத்துக்குன்னு தான் போனா அப்போ வந்து இந்த வண்டு கடிச்சு கொடுத்து அவள் வந்து வேற யாரோடையும் படுத்துக்கலை எந்த வேற யாரோடையும் சம்போகத்தில் ஈடுபடலை அப்படிங்கிறது வெங்கியமாக அந்த நாயகனுக்கு தெரியிறது அவள் ஹஸ்பண்டுக்கு அப்புறம் இந்த நாயிகாக்கும் அவனோட அவ அவ யாரோட இருந்தாலும் அந்த உபநாயகன் இருக்கானே லவ்வர் அவளுக்கும் அவனுக்கும் என்ன கன்வே ஆறுது இதுலேருந்து அப்படின்னா இந்த தடவை நான் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றியாச்சு நெக்ஸ்ட் டைம் டோன்ட் எவர் வெஞ்சர் இன் டு திஸ் அப்படின்னு அவளுக்கு இண்டிகேட் ஆறுது அதுக்கப்புறம் சபத்னி இருக்கா பாருங்க இந்த நாயகனுடைய இன்னொரு பத்னி அவளுக்கு என்ன இண்டிகேட் ஆறுதுன்னா அந்த அந்த அவளுக்கு வந்து என்னன்னா தன்னுடைய ஹஸ்பண்டு வந்து ஒரு வேளை தன்னோட ஹஸ்பண்டுக்கும் தன்னோட ஹஸ்பண்ட்னா என்ன ரெண்டு பேருக்கும் ஒரே ஹஸ்பண்டு தன்னை தன்னோட இருக்கிறத விட இவளோட ஜாஸ்தி இருந்துடுறானோ ஒரு எண்ணத்தில் இருக்கலாமோனோ அதனால அவளுக்கு என்ன இண்டிகேட் ஆறுதுன்னா இந்த வண்டு தான் அவளை கடிச்சிருக்கே தவிர உன் ஹஸ்பண்ட் இல்லை அதனால ஈர்ஷியாக ஜெலஸ் ஆகாத ஈர்ச்சியாக கூட இருக்காத அப்படின்னு அவளுக்கு இண்டிகேட் ஆகுது உலகத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரா எதிர் வீட்டுக்காரா அவளுக்குலாம் என்ன அப்படின்னா ரொம்ப நல்லவோ பாவம் தெரியாமல் அந்த வண்டில் அந்த பூவில் வந்து ஒரு வண்டு இருக்குது அதை வந்து ஸ்மெல் அந்த வண்டு இருக்குதுன்னு தெரியாமல் அவ்வளோ ஒரு இன்னசென்ட் அதை ஸ்மெல் பண்ண போய் இங்கே மாதிரி அடிபட்டுண்டா அப்படின்னு உலகத்தில் இருக்கிற வாளுக்கு இவளுடைய மாமியாருக்கு என்னென்னா என்ன சங்கனியா நல்ல பொண்ணு நல்ல நாட்டு பொண்ணு அவளை நீ டவுட் படுத்தாத அந்த உபநாயகனோட ஒரு ஒய்ஃப் இருக்கால அவளுக்கு வந்து என்ன இண்டிகேட் ஆகும் ஆறுது அப்படின்னா இவ இல்லாமல் உன்னோட ஹஸ்பண்டாலும் சர்வேவே ஆக முடியாது புரியுறதா இந்த மாதிரி இந்த மாதிரி விஷய பேதம் அங்கே வாச்சியார்த்தம் என்னமோ ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கு ஆனால் பலவிதமான விஷய பேதம் பல பேருக்கு இது இது இதனால் விங்கியார்த்தமாக வருதோனோ இதை இந்த பேதம் வாச்சியார்த்தத்துக்கும் வெங்கயார்த்தக்கும் வாச்சியார்த்தம் தான் இட்ஸ் காமன் ஃபார் எல்லாருக்கும் இந்த அர்த்தம் தான் புரிஞ்சுருக்கும் பட் அதுலேருந்து இவாள்லாம் இந்த மாதிரி அர்த்தம் ஸ்பூரிச்சிக்கிறா இல்லையா அதுதான் வெங்கயார்த்தம் இது சத் சகி தத் காந்த விஷயத்துவேன விஷய பேத சகி அவனுடைய காந்தம் அது ஒத்தொத்தருக்கிறோம் இருக்கிற அந்த விஷய பேதம் தஸ்மாத்து நான் அபிதேய வெங்கிய அதனால வெங் அபிதாங்கிறது வெங்கியம் கிடையாது இதோட முடிச்சு விட்றேன் नेक्स्ट् लक्षणा